இருக்கும் பல்வேறு சேனல்களுக்கிடையே டிஆர்பியை தக்க வைப்பதற்காக கடும் போட்டி நிலவுகிறது. அதிலும் டாப் த்ரீ இடத்தை பிடிப்பதற்காக சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் போன்ற மூன்று சேனல்களுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்படும். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே வழக்கமாக சன் டிவி முதலிடத்தையும் இரண்டாவது இடத்தை விஜய் டிவியும் பெற்று வருகிறது. ஆனால் இந்த முறை ஜி தமிழ் அசுர வளர்ச்சி அடைந்து முன்னேறியுள்ளது. ஏனென்றால் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் பேரன்பு, மீனாட்சி பொண்ணு, கார்த்திகை தீபம், தவமாய் தவம் இருந்து, நினைத்தாலே இனிக்கும், ரஜினி மாறி, அமுதாவும் அன்னலட்சுமியும், கண்ணத்தில் முத்தமிட்டால் போன்ற சூப்பர் ஹிட் சீரியல்களை சுவாரஸ்யமான கதைக்களத்துடன் ஒளிபரப்பு செய்கிறது. இந்த சீரியல்களில் நடிக்கும் கதாநாயகிகள் எல்லாம் படங்களில் வரும் ஹீரோயின்ஸை விட செம கியூட்டாக இருப்பதால் அவர்களை பார்ப்பதற்காகவே இலசுகளும் அனுதினமும் சீரியலை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். அது மட்டுமின்றி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோக்களான டான்ஸ் ஜோடி டான்ஸ், சரிகம போன்ற நிகழ்ச்சிகளும் டிஆர்பியில் பட்டையை கிளப்புகிறது. இதனால் சில வருடங்களாக ஜி தமிழ் டிஆர்பியில் பின்னடைவை சந்தித்த நிலையில் தற்போது தரமான கதைக்களத்தை கொண்ட சீரியல்களின் மூலம் சின்னத்திரை ரசிகர்களை வசியம் செய்திருக்கிறது. இதனால் டாப் த்ரீ இடத்தை பிடித்த சேனல்களின் லிஸ்டில் விஜய்க்கு தண்ணி காட்டிவிட்டு இரண்டாவது இடத்தை ஜி தமிழ் பெற்றிருக்கிறது. மூன்றாவது இடம் தான் விஜய் டிவிக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் அதரி புதிரியான கதைக்களத்தை கொண்ட சீரியல்களின் மூலம் இல்லத்தரசிகளை கட்டி போட்டு வைத்திருக்கும் சன் டிவிக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது. இதில் ஒளிபரப்பாகும் கயல், சுந்தரி, வானத்தை போல, கண்ணான கண்ணே, எதிநீச்சல், இனியா போன்ற அத்தனை சீரியல்களும் ஒவ்வொரு வாரமும் டிஆர்பியில் அடித்து நொறுக்குகிறது. எனவே தற்போது வெளியாகி இருக்கும் டாப் த்ரீ சேனல்களின் லிஸ்டில் யாரும் எதிர்பாராத ஜி தமிழில் இந்த முன்னேற்றம் விஜய் டிவிக்கு தான் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அத்துடன் பல வருடங்களாக இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த விஜய் டிவி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது.